அமெரிக்க பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 26ஆம் தேதிக்கு பதில் ஒரு நாள் முன்னதாக 25ஆம் தேதியே பிரதமர் மோடி அமெரிக்கா கிளம்பி செல்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதிகளுக்கு எதிரான அரசின் நடவடிக்கையின் போது நாட்டு பொதுமக்கள் சுதந்திரம் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் தெரிவித்தார். தமிழக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பெற்றுள்ள வெற்றிக்கு காரணமானவர்களுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்ற தீபிகா பள்ளிகளுக்கு ஜெயலலிதா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இறக்குமதியை குறைக்க என்ன வழி என்று யோசிக்குமாறு தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு பிரதமர் அலுவலகம் கடிதம் எழுதியுள்ளது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் தனியார் விண்வெளி நிறுவனத்தின் ஃபால்கன் 9 விண்வெளி ஓடம் அமெரிக்காவின் புளோரிடா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வரும் 26ஆம் தேதி சென்னை வருகிறார். இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவின் வீட்டு வருகை பதிவேட்டை அளித்தவர் யார் என்பதை தெரிவிக்க மறுப்பு தெரிவிக்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்காடு மையம் மன்னிப்பு கோரியுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் கலாநந்தி மாறனின் மனைவி காவிரிக்கு உள்ள பங்கு என்ன என்று சிபிஐயிடம் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புதுக்கோட்டை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். தேனியில் உள்ள கோஆப்டெக்ஸின் 30% தள்ளுபடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கே எஸ் பழனிசாமி குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு நகராட்சி 15வது வார்டு ராஜலிங்கம் பேட்டை பகுதியில் குடிநீர் விநியோகம் சீராக வழங்க வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை திருமயம் அருகே உள்ள மவுண்ட் சியோன் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார திட்டம் சார்பில் கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் வருவதை கண்டறியும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தர்மபுரி அடுத்த தொப்பூர் வழியாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து கர்நாடக மாநிலத்துக்கு லாரியில் 80 மூட்டை ரேஷன் அரிசியை கடத்திய இருவர் கைது. அவர்களிடமிருந்து மினி லாரி மற்றும் ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல். பல்லடம் கறிக்கோழி பண்ணை விலை நிலவரம் உயிருடன் 1 கிலோ ரூபாய் 76. நாமக்கல் அருகே குடிநீர் கேட்டு 100க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாமக்கல் அருகே ஆற்றுப்பாலத்தில் சாக்கு முட்டை ஒன்றில் துர்நாற்றத்துடன் பெண் சடலம் மிதந்து வந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தமிழகம் முழுவதும் காணாமல் போன பெண்கள் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தரமற்ற ரீபார் எனப்படும் கம்பிகளை இறக்குமதி செய்ய தடை விதிக்க வேண்டும் என மெட்ராஜ் ஸ்டீல் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் 20 சவரன் நகை, விலையுயர்ந்த செல்போன்கள் மற்றும் பணம் கொள்ளை. திருச்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். கரூர் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திண்டுக்கல் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் பாகிஸ்தான் உளவு அமைப்பின் தலைவராக லெப்டினன்ட் ஜெனரல் ஷஹீருல் இஸ்லாம் இருந்து வருகிறார். இவர் விரைவில் ஓய்வு பெறுகிறார். இவரை அடுத்து புதிய தலைவராக ரிஸ்வான் அக்தர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியா மற்றும் நேபாள எல்லையை ஒட்டிய மகாகாளி ஆற்றுப்பகுதியில் 6720 மெகாவாட் அளவிலான மின்திட்டம் ஒன்றை நிறுவுவது தொடர்பான பேச்சுவார்த்தை காட்மாண்டுவில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க 2 பெண் பேராசிரியர்களை உள்ளடக்கிய 5 நபர் குழுவை அந்த மாநில அரசு அமைத்துள்ளது.
நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர பாகிஸ்தானியர்கள் ஒன்றுவிட்டு என்னை பின்தொடர வேண்டும் என்ற பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் தலைவர் இம்ரான்கான் கூறினார். ஒடிசாவை உலுக்கி வரும் சிட்பண்ட் மோசடி வழக்கில் முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் அசோக் முகந்தியை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இணையதளம் மூலம் உணவு மற்றும் மளிகைப் பொருட்கள் விற்கும் சேவைகள் இந்தியாவில் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என அமெரிக்க விவசாயத்துறை நடத்திய ஒரு ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலிய நட்சத்திர முன்னாள் கிரிக்கெட் வீரர் டான் பிராட்மேன் அறக்கட்டளையினால் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் கௌரவிப்புக்குரியவர்கள் பட்டியலில் இந்திய நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ஸ்டீவ் வாக் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. ஆலிவ் எண்ணெயுடன் சிறிதளவு எலுமிச்சை சாற்றை கலந்த தோலில் தடவினால் சரும மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் என தகவல். தூங்கா நகரத்திற்கு பிறகு எனது இரண்டாவது படமான சிகரம் தொடருக்க மக்கள் மற்றும் மீடியாக்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. 90% தியேட்டர்களில் இரண்டாவது வாரமாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற இயக்குநர் கௌரவ் கூறினார். சிவகங்கை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 20. முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் செவ்வாய்க்கிழமை தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதையொட்டி எம்எல்ஏ சம்பத்குமார் தலைமையில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆய்வு. பல கடைகளில் காலாவதி மருந்துகள் கண்டெடுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மதர் தெரசா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான மாநில அளவில் கபடி போட்டி 22-23 ஆகிய 2 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் 9 நாட்கள் சிறப்பு சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி எக்கானமி கிளாஸில் குறிப்பிட்ட சில நகரங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள 600 ரூபாய் டிக்கெட் கட்டணம் என்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதை அடுத்து தேனியில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஆம்பூரை அடுத்த வன்னியநாதபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரை வழிமறித்து தாக்கிவிட்டு பணம் பறித்து சென்ற 3 பேர் கைது. கார் பறிமுதல். தியாகி கே வி ராமசாமி நினைவாக சூலூர் கண்ணம்பாளையத்தில் மாநில அளவிலான கபடி போட்டி 6ஆம் ஆண்டாக நடைபெறுகிறது. 70க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றனர். படப்பிடிப்பின் போது ஒருநாள் தனுஷ் பின்னால் நான் நின்று கொண்டிருந்தேன் என்றும் தான் இருப்பது தெரியாமல் தவறுதலாக அவருடைய கை தன் முகத்தில் பட்டுவிட்டது என்றும் அதற்காக தனுஷ் மன்னிப்பு கேட்டார் என்று அமீரா தஸ்தூர் கூறினார். விருதுநகர் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். தூத்துக்குடி அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. திருவள்ளூர், பேரம்பாக்கம், கடமத்தூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகின்றது. ராஜபக்சே பேசவுள்ள செப்டம்பர் 25ஆம் தேதி என்ற கருப்பு சட்டை அணிந்து தங்கள் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த அழைப்பை ஏற்று கருப்பு தினத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என முக ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஜெட்டாவில் உள்ள மன்னர் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கும் ஹஜ் பயணிகளுக்கு எபோலா பரிசோதனை செய்யப்படுவதுடன் தடுப்பு மருந்தும் அளிக்கப்படுகின்றது. சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசு படையினருக்கும் இடையே மோதல் நடந்து வருகின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிரியா அரசு தரப்பில் நடத்தப்பட்ட விமானப்படை தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட 42 பேர் பலியானதாக தகவல். ஐநா பொதுமன்றத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி என்ற பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உரையாற்றவுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் அசோசியேட் பிரஸ் நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஸ்குவாஷ் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய வீராங்கனை தீபிகா பள்ளிகள் வெண்கலப் பதக்கம் வென்றிருப்பதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார்.
இந்தியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச டென்னிஸ் பிரீமியர் லீகில் ஃபெடரர் ஆடுகிறார். ரஃபேல் நடாலுக்கு பதிலாக டெல்லி அணியில் சுவிட்சர்லாந்து வீரர் ஃபெடரர் இடம் பிடித்துள்ளார். பீட் சாம்ராஸ், சானியா மிர்சாவும் டெல்லி அணியில் இடம் பிடித்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு கேபிள் டிவி தொடங்குவதற்காக விரைவில் நிபுணர் குழு உருவாக்கப்படும் என்றார் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். விதாத் ஆள் படத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படத்திற்கு காடு என பெயரிடப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ராமலிங்கம் என்பவர் இப்படத்தை இயக்குகின்றார். திருநெல்வேலி அதிகபட்சமாக 32°C, குறைந்தபட்சமாக 23°C. கன்னியாகுமரி அதிகபட்சமாக 29°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பம் பதிவு.